இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இளைஞன் ஒருவன் தன்னுடைய சின்ன வயசு அத்தையுடனான உல்லாச வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்த மாமாவை வெறும் 7,000 ரூபாய் பணத்துக்காக ஆள் வைத்து கொன்ற சம்பவம் அதிர வைத்திருக்கிறது. போன மாசம் 7ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய தெற்கு அவென்யூவில் உள்ள செர்வன்ட் குவார்டர்ஸ் பகுதியில் இருந்த ஒரு வீட்டில் 52 வயதான குமார் என்பவர் கொடூரமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இப்படி கொடூரமாக கொலை செய்தது யார், எதற்காக இந்த கொலை நடந்தது என்று டெல்லி போலீசார் திக்கு திசை தெரியாமல் விசாரணையை தொடங்கினார்கள். கொலை செய்யப்பட்ட குமாருக்கும் அவருடைய மனைவி அஞ்சுவிற்கும் சுமார் 18 வயது வித்தியாசம் இருக்கும். வயதான குமாருக்கும் இளம்பெண்ணான அஞ்சுவுக்கும் எப்போதுமே சண்டை நடந்துள்ளது. காரணம், குமாரால் சரியான கணவனாக அதாவது மனைவி அஞ்சுவை கட்டிலில் சந்தோஷமாக வைத்திருக்க முடியவில்லை. இதனால் இளமை தூண்டலின் காரணமாக தனக்கான செக்ஸ் துணைக்காக ஏங்கி தவித்துள்ளார் அஞ்சு. அஞ்சுவின் செக்ஸ் ஆசையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அஞ்சுவின் தூரத்து உறவினரான சிவா என்பவர் அஞ்சுவிடம் அன்பாக பழகி ஒரு கட்டத்தில் நெருக்கமாகி தினமும் உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளார்கள். கணவன் குமாரிடம் தான் அனுபவிக்காததை சிவாவிடம் அந்த பெண் அனுபவித்துள்ளார். அஞ்சுவின் இந்த செக்ஸ் ஆசைக்கு காரணம் தன்னுடைய கணவர் குமாருக்கு 52 வயது ஆகிறது என்பது மட்டும் காரணம் கிடையாது, அவருக்கு சூதாட்டமே வாழ்க்கையாகி போனது. அழகான மனைவி இருந்தும் அதை அனுபவிக்காமல் சூதாட்டம் சரக்கு என்று போதையில் மனைவியை கண்டுக்காமல் இருந்துள்ளார். அதையும் மீறி அஞ்சு தட்டி கேட்டால் செம்மாடி அடிப்பாராம். இதனால் மனமுடைந்து போன அஞ்சு தன்னுடைய தூரத்து உறவினரான அதாவது அண்ணன் மகன் சிவாவிடம் சொல்லி அழுவாராம். ஆறுதல் சொல்ல போன சிவா அத்தையை ஆறுதல் சொல்வதைப் போல அனுபவிக்க ஆசைப்பட்டுள்ளார். வயதான கணவனுடன் சுகமில்லை, அடி உதைதான் என்று அழுத்து போயிருந்த அஞ்சுவுக்கு சிவாவுடனான நெருக்கம் ஆறுதலை தந்திருக்கிறது. இந்த ஆறுதல் தன்னை விட 14 வயது சிறியவன் என்று கூட பார்க்காமல் நெருக்கமாக பழகியுள்ளார். கணவன் குமார் வெளியில் சென்ற கேப்பில் இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்துள்ளனர். இந்த இரண்டு பேரும் ஒரு நாள் பகலில் உல்லாசம் அனுபவித்து வரும்போது அப்போது திடீரென வீட்டுக்கு வந்த கணவன் நேரில் பார்த்ததால் பிரச்சனை வெடித்துள்ளது. இதனால் ஒன்னுத்துக்கும் பயனில்லாத கணவனை சிவாவின் உல்லாச வாழ்க்கைக்காக தன்னுடைய கணவனை தீர்த்து கட்ட சிவாவிடம் பேசியுள்ளார். குமாரை கொன்றுவிட்டு அத்தையோடு இருந்துவிட்டால் சாப்பாடு பிரச்சனை தீரும், செலவுக்கு பணமும் கிடைக்கும் என்று நினைத்த வேலை வீட்டு இல்லாமல் அத்தையே கதியாக கிடந்த சிவா தன்னுடைய நண்பர்களிடம் 7,000 ரூபாய் பேசி அதுக்கு முன்பணமாக 2,000 ரூபாய் கொடுத்துள்ளார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் பிளான் படி ஜூன் மாதம் 7ஆம் தேதி அன்று மைனர் சிறுவர்களை தயாராக வர சொன்ன சிவா அத்தை அஞ்சுவிடம் சொல்லிவிட்டார். அஞ்சு தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு கீழே இறங்கி போய்விட்டாள். வீட்டில் குமார் தனியாக இருந்த சமயத்தில் சிவா தன்னுடன் கூலி படையினரை அழைத்து கொண்டு குமார் இருந்த அறைக்குள் நுழைந்து சிவா குமாரின் கையை பிடித்து கொள்ள கூலி படையினர் அவருடைய கழுத்தை அறுத்து கொன்று விட்டார்கள். சூதாட்ட பகையால் தன்னுடைய கணவனை கொன்றதாக அஞ்சு நாடகமாடியுள்ளார். ஆனால் நடவடிக்கைகள் செல்போன் பேச்சுக்கள் எதுவுமே நம்பும்படியாக இல்லை. போலீஸ் தங்களுடைய பாணியில் விசாரித்ததை அடுத்து உண்மையை ஒத்துக்கொண்டார் அஞ்சு. சிவாவுடனான உல்லாச வாழ்க்கைக்கு 7,000 ரூபாய் கொடுத்து கூலிப்படைக்கு ஏற்பாடு செய்து குமாரை கொன்ற சிவாவையும் கூட வந்த நபர்களையும் போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அஞ்சுவிற்கு சிவா மாப்பிள்ளை அதாவது அண்ணன் மகன், தூரத்து உறவினர். தன்னுடைய வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்த சிவாவை வயது குறைவான பையன் என்றும் பார்க்காமல் தகாத உறவை வைத்து கொண்டு கணவனை வீட்டில் இருக்கும்போதே உல்லாசம் அனுபவித்து வந்தது மட்டுமல்லாமல் கணவனையும் கொன்றுள்ளார் இந்த காம பிசாசு. இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.